அவ்வியம் பேசேல். பிறந்த குழந்தை குவா குவா என்று அழ என்ன காரணம்? குழந்தை ஏன் அழுகிறது? இதற்கெல்லாம் என்ன சொல்ல முடியும்? எல்லாம் ஒரு பிறப்பினுடைய சிறப்பு. இந்த பேராற்றல் செய்திருக்கக்கூடிய லீலை இப்படி எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் எல்லாவற்றிற்குமே ஏதோ ஒரு காரணகாரியம் இல்லாமல் ஒரு விஷயத்தை இந்த பேராற்றல் நம்முடைய பிறப்பில் இயற்கையில் கொண்டு வரவில்லை. ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறது, அதனுடைய மனதில் பெருமாள் மறைந்து உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறது. உடனே ஓ என்று அழுதபடிய, பெருமாளே, ஏன் என்னை மீண்டும் பூமியில் பிறக்க செய்ய போகிறாய்? இதுவரை எடுத்த பிறவிகளில் நான் பட்டது போதாதா? கேட்டதாம். தாயினுடைய கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தை அந்த பேராற்றலை கண்டுகொண்டு, எதற்கு இன்னும் ஒரு பிறப்பு எனக்கு? இதுவரை எடுத்த பிறவிகளில் நான் பட்டது போதாதா பெருமாளே? ஏன் எனக்கு இன்னொரு பிறப்பு? அழுததாம். பட்டேன் பட்டேன் என்கிறாயே, அந்த பாடுகளை எல்லாம் நானா தந்தேன்? இதுவரை எடுத்த பிறவிகளில் நான் பட்டது போதாதா என்று நீ கேட்கிறாய்? அந்த பாட்டுக்கு என்ன நானா காரணம்? நானா தந்தேன்? நீயே இழுத்து கொண்டது தானே? போ, நீ துவங்கியதை நீதான் முடித்து வைக்க வேண்டும். வாழுகிற போது சிறப்பான நல்லதொரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பேச்சுக்கே இடமில்லை. நான் பட்டது போதாதா, இன்னும் எனக்கு எதற்கு பிறப்பு, அதெல்லாம் நாம் கேட்கவே தேவையில்லை. அப்போ ஒரு தவறான வாழ்க்கை, இந்த பிறப்பினுடைய சிறப்பு அறியாமல் வாழுகின்ற வாழ்க்கை, பிறருக்கு தீங்கு, பிறருக்கு கேடு, இப்படியாக இருக்கிற போது அப்ப அதற்கான பலன்களை எல்லாம் அனுபவித்து தானே ஆக வேண்டும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக அவ்வியம் பேசுகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.